ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பேபி எண்டவர்ஸ். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, அது என்னன்னா ஹெர்பல் பாத் பவுடர், அதாவது மூலிகை குளியல் பொடி, நலங்கு மாவு, ஸ்தான பொடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. இந்த ஹெர்பல் பாத் பவுடரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின், தென் பிக்மெண்டட் ஸ்கின், தென் ரொம்ப வந்து ஹைலி ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஸ்கின், தென் வந்து நிறைய நம்ம வெயிலில் சுற்றி டேனாக இருக்கிற ஸ்கின், எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த சம்மர் சீசனில் நம்ம ஃபேஸை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மற்ற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த ஹெர்பல் பாத் பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த டேஸ் கழிச்சு உங்களோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறோம். So without further delay, let's get into the video. Tutu nadi como tutu no hay un sustituto para ese cuerpo tuyo que a mí ya me tiene cucu. ஃபர்ஸ்ட் வந்து பச்சை பயிறு, இதுதான் நம்மளோட ஹெர்பல் பாத் பவுடரோட பேஸ். ஸோ இது வந்து 1 to 1.5 kg வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் வந்து கடலைப்பருப்பு, இதுவுமே ஒரு பேஸ் தான். இது யூஸ் பண்ணுறதுனால எக்ஸஸ் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணும். கடலைப்பருப்பு மாதிரி பச்சை பயிருமே வந்து பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னியை வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணும். இதுவுமே 1 kg, உங்களுக்கு கம்மியாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா 750 gram கூட யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் மெயின் ரீசனாக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது இது எந்த ஒரு ஸ்டெயினுமே மஞ்சள் கரையுமே கொடுக்காது. அதே மாதிரி இது ரொம்பவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. உங்களுக்கு ஏற்கனவே பிம்பிள்ஸ் வந்து ஸ்காரிங் ஆகிருக்கு அப்படின்னா அந்த தழும்பு எல்லாமே ரிமூவ் பண்ணும். நான்காவது வந்து ரோஜா இதழ், இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனியாக இருக்கும். அதே மாதிரி இந்த விட்டமின் சி இருக்குது. நான்காவது வந்து ஆவரம்பூ, ஆவரம்பூ யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய டார்க் சர்க்கிள்ஸ் நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்வெட் ஸ்மெல்லை ரொம்பவே இதை தடுக்குங்க, வேர்வை ஸ்மெல்லே நம்மளுக்கு வராது, எக்ஸஸ் ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது வந்து வெட்டிவேர், வெட்டிவேர் வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற வாட்டரை வந்து நல்லாவே பிடிச்சி வச்சுக்கும். ஹை வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு கூலன், ஸோ வந்து நம்மளுடைய ஸ்கின் எல்லாமே ரொம்ப கூலாக இருக்கும். அடுத்தது வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூ வந்து நம்ம ஸ்கின்னை அதே மாதிரி தான் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கும், எங்காக வச்சுக்கும், ரொம்ப ரேடியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஏஹெச்ஏ இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லாவே சுத்தம் செய்யும். அடுத்தது வந்து புலான் கிழங்கு, புலான் கிழங்கு வந்து ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்க அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணும். நம்மளுடைய முகத்தை வந்து ரொம்பவே பொலிவாக வச்சுருக்கும். ஸ்வெட் ஸ்மெல், வியர்வை இதெல்லாமே இல்லாத மாதிரி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சுத்தமாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். கடுக்காய், கடுக்காய் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ நம்மளுடைய பிக்மெண்டேஷன் அழகாக ரிமூவ் பண்ணும். இது ஒரு ஸ்கின் ஆஸ்ட்ரென்ஜன், அதனால் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே டைட் பண்ணி ரொம்பவே யங் லுக் கொடுக்கும். அடுத்தது வந்து தேவதாரக்கட்டை, தேவதாரக்கட்டை வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஓல்டான ஒரு ரிங்கிள்ஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ் ஸ்கின்னாக மாற்றும். ஸோ சம்மர் சீசனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து புதினா, புதினா வந்து நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதே மாதிரி இது ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஓவராலாக நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் காய வைக்கிறீங்கன்னா அது முன்னால் காய வச்சு நல்லா அதை அழுத்தும் போது நல்லா ஒரு பொடியிற லெவலுக்கு வந்து நல்லாவே காய வச்சுக்கோங்க. நன்னாரி வேர், நன்னாரி வேர் வந்து உங்கள் ஸ்கின்ல எந்த டிசீஸ் இருந்தாலுமே ஈஸியாக க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்கின்ல ஏதாச்சும் இச்சிங் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணும். அண்ட் இதுவுமே ஒரு நல்ல கூலன். ஸோ நன்னாரி வேரை வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து முருங்கை இலை, முருங்கை இலை வந்து நான் 2 கட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய ஆக்னி, அப்புறம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே நல்லாவே ட்ரீட் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட்ஸ் இருக்குது, ஆக்னி இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குன்னா வந்து இதில் இருக்கிற விட்டமின்ஸ் நல்லாவே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணும், நல்லாவே அழகாக வச்சுக்கும். அடுத்தது வந்து திரவியப்பட்டை, திரவியப்பட்டை வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும். அதே மாதிரி டிஎன்ஏ டேமேஜ் கூட இது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பாடியும் உங்கள் ஸ்கின்னையும் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக, அதே மாதிரி ஒரு ஃப்ராக்னெண்ட்டாக வச்சுக்கும். அதனால் வந்து திரவியப்பட்டை யூஸ் பண்ணுங்கள். உலர்ந்த உருளைக்கிழங்கு, இதில் வந்து விட்டமின் சி, B1, B3 அண்ட் B6 இருக்குங்க. உங்களுடைய ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்கார்ஸை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி இதில் என்சைம் கேட்டகுலைஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய பிக்மெண்டேஷன் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது கூட வந்து நான் கசகசாவும் 50 gram வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து சுக்கு, சுக்கு வந்து நம்மளுடைய பாக்டீரியாவால் காஸ் பண்ணுற ஆக்னியை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஈவன் டோன் கொடுக்கும். இது வந்து நான் 75 gram வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சுக்கு. அடுத்தது வந்து விலாமிச்சை வேர், விலாமிச்சை வேர் வந்து உங்கள் தோல் நோய்களுக்கு வந்து நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து நியூ செல்ஸை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். உங்கள் ஸ்கின்னில் வந்து ஆக்னி, பிக்மெண்ட்டால் ஏதாச்சும் ஒரு ஸ்கார்ஸ் வந்துச்சுன்னா அது நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணும்.
அடுத்தது வந்து தும்பராஷ்டிரம். தும்பராஷ்டிரம் வந்து நம்ம நார்மல் பேஜ் ஆஃப் த ஸ்கின்னை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி இது ஒரு ஆன்டிசெப்டிக். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து சன் பர்னால் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஸ்கின்னை வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து பாதாம். பாதாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணும். ஈவன் நம்ம ஆல்மண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்பவே மாய்ஸ்சரைஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து நன்னாரி வேர். நன்னாரி வேர் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வர நிறைய டிசீசஸ் வந்து க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இச்சிங் மாதிரியான தோல் நோய்களை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இது ஒரு நல்ல கோலன். ஸோ சம்மருக்கு இது ரொம்பவே இதமாக இருக்கும். அடுத்தது வந்து பச்சரிசி. பச்சரிசி வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எந்த செல்ல வந்து நல்லாவே நிற்கும். அதே மாதிரி இது வந்து நம்ம ஹெர்பல் பாத் பவுடரில் போடுறதுனால இது வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ரைஸ் வந்து நம்ம சீபம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தது வந்து தேவதாரு கட்டை. இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க ஃபங்கல் டிசீஸ் வந்து ரொம்பவே க்யூர் பண்ணுங்க. அதே மாதிரி ஏஜ் ஆனால் வர ரிங்கிள்ஸ் வந்து இது ரொம்பவே ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சஃபலாக வச்சுக்கோ. அடுத்தது வந்து கருஞ்சிரகம். கருஞ்சிரகம் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணும். அதே மாதிரி பச்சரிசியில் இருக்க மாதிரியே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக இருக்கும். அதே மாதிரி கருஞ்சிரகத்தில் வந்து விட்டமின் ஏ டி இ அண்ட் கே இருக்கிறதுனால ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடுத்தது வந்து வசம்பு. வசம்பு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே டிடாக்ஸிஃபை பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸில் இருக்க டர்ட்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி இங்கே ஹேருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஆன்டி டேண்ட்ரஃப். ஸோ உங்களுடைய தலையில் இருக்க டேண்ட்ரஃப் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அடுத்தது வந்து துளசி இதழ். துளசி இதழ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி நம்ம பிக்மெண்டேஷனை நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். இது வந்து நான் பவுடர் ஃபார்மில் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன், 100 கிராம்ஸ். அடுத்தது வந்து கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்னில் ஒரு நேச்சுரல் அஸ்டன்ஜன். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே டைட்டன் பண்ணும். அதே மாதிரி இது வந்து ஒண்டர்ஃபுல் சென்ட்டுங்க. ஸோ அந்த சம்மர் சீசனில் வந்து ஸ்வெட்டை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய ஈஸ்டெடிக் பெனிஃபிட்ஸ் இது கொடுக்குது. அடுத்தது வந்து உலர்ந்த நெல்லிக்காய். இது வந்து நம்ம ஸ்கின்னோட ஏஜிங் ப்ராசஸ் வந்து நல்லாவே ஸ்லோ பண்ணுது. அதே மாதிரி நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய கன்சியூம் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு வந்து இம்யூனிட்டி வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணுது. அதேமாதிரி ஸ்கின் பிரைட்டன் பண்ணுது. அடுத்தது வந்து கருவேப்பிலை. இது வந்து நான் 2 கட்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து நம்மளுடைய ஹேருக்கு யூஸ் பண்ணும்பொழுது நல்லாவே ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி ஃபேஸில் வந்து இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி பிம்பிள்ஸுமே நல்லாவே ட்ரீட் பண்ணும். அடுத்தது வந்து மாயிலை. இந்த மாயிலை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ் வந்து டிக்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரிங்கிள்ஸையும் டிக்ரீஸ் பண்ணும். இது வந்து நான் 30 எடுத்திருக்கேன். எதை நீங்கள் காய வச்சாலும் இது மாதிரி நொறுங்கிற அளவுக்கு வந்து நல்லாவே காய வைங்க. அப்போ தான் வந்து நம்ம அடிக்கிற பவுடர் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது வந்து செம்பகப்பூ. செம்பகப்பூ வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். அதே மாதிரி யூத் அண்ட் ஸ்கின் க்ளோஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஐ லேஷஸ் அண்ட் ஐப்ரோஸ் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ செம்பகப்பூ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து க்ரீன் டீ. க்ரீன் டீ வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து யூவி டேமேஜ் வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் வந்து நிறைய பாக்டீரியாவில் தான் வரும். ஸோ பாக்டீரியா வந்து நல்லா ஃபைட் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்ளாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து முல்தானி மட்டி. முல்தானி மட்டி வந்து நம்ம ஏக்னி ஆல வர இந்த ஸ்கார்ஸ் இருக்கும்ல அதோட மார்க்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எக்ஸஸ் ஆயிலை நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி இது ஒரு மைனர் ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ மறக்காமல் முல்தானி மட்டி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஜாதிக்காய். ஜாதிக்காய் வந்து நம்ம பிம்பிள்ஸ் நல்லாவே ட்ரீட் பண்ணும். அதே மாதிரி எக்ஸஸ் ஆயிலை நல்லாவே ரிமூவ் பண்ணும். முகப்பரு வரத்தை வந்து நல்லாவே தடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹெர்பல் பாத் பவுடர் இது யூஸ் பண்ணும்போது தேங்காய் ஆயிலோட இதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்தது வந்து கொட்டம். கொட்டம் வந்து நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணும். ஈவன் லெப்ரஸி கூட இந்த கொட்டமை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹெர்பல் பாத் பவுடரில் வந்து இதை ஆட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து நம்ம பருக்கள், கரும்புள்ளிகள் இது எல்லாத்தையுமே வந்து நல்லாவே மறைய வைக்கும். அதே மாதிரி ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணும். நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்ளாக வச்சுக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபேஷியல் டோனர். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ஈவன் டோனாக மாறும். அடுத்தது வந்து ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னோட சருமத்தை வந்து நல்லாவே ஈரப்பதமாக வச்சுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணும், சுத்தம் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் வைட்டனிங் அதாவது ஸ்கின் கம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து அதிமதுரம். அதிமதுரம் வந்து சோரியாசிஸ், இச்சிங், ரேஷஸ் இது மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஈவன் கன்சியூம் பண்ணும்போது நம்ம காஃப் கோல்டு கூட ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஆக்னியோவில் வர ஸ்காரையுமே இது ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது.
அடுத்தது வந்து மகிழம்பூ. ஸோ மகிழம்பூ வந்து நம்ம ஹெர்பல் பாத் பவுடரில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்வெட் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ சம்மரில் இந்த ஹீட் மூலமா ஃபேஸில் வந்து நிறைய பாயில்ஸ் வரும், கட்டி வரும், அதையுமே வந்து மகிழம்பூ வந்து ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணும். அடுத்தது வந்து திருநீற்று பச்சிலை. திருநீற்று பச்சிலை வந்து ஒரு மைனர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம ஸ்கின்ல வந்திருக்கு அப்படின்னா அதை கூட இது ட்ரீட் பண்ணும். அதே மாதிரி முகப்புருவை வந்து ரொம்பவே வந்து குணப்படுத்தும். அண்ட் இது ரொம்பவே நறுமணம் கொடுக்கும், ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து பூந்திக்கொட்டை. பூந்திக்கொட்டை வந்து நம்ம ஸ்கின்னோட சொரியாசிஸ், எக்ஸிமா இதெல்லாமே க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஷாம்பூவில் வந்து நுரையாக வரத்துக்கு வந்து இந்த பூந்திக்கொட்டை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு சூப்பராக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கிளென்சராக ஆட் பண்ணும். அடுத்தது வந்து அருகம்புல். அருகம்புல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க இட்ச்சிங், அப்புறம் ஸ்கின் ரேஷஸ் இதெல்லாமே க்யூர் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸையும் இது ஈஸியாக க்யூர் பண்ணும். சன்னில் இருக்க ஒரு ஹார்ம்ஃபுல் யுவி ரேஸை வந்து இது அழகாக நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து கார்போக அரிசி. கார்போக அரிசி வந்து தொழு நோய், லெப்ரஸியை கூட ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது கேன்சர் செல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும்னு கூட ஒரு ஆர்டிக்கல் சொல்லியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல். நம்ம ஸ்கின்னோட கலரை இது இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது வந்து மாசிக்காய். மாசிக்காயில் வந்து ஸ்கின் டைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லாவே சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸசிவ் ஆயில நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இது ஒரு மைனர் ப்ளீச்சிங் கொடுக்கறதுனால நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து குப்பை மீனி. குப்பை மீனி வந்து ஒரு அற்புதமான மூலிகை. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அன்வான்ட் ஹேரை வந்து இது ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் மூலிமா வந்த மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கார்ஸை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து ஒரு கட் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியில் வந்து கொலாச்சினை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னோட ஏஜிங் வந்து நல்லாவே கம்மி பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் வந்து நியூ செல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஸ்கின்னோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டியை இது இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்தது வந்து கழற்றிக்காய். இது வந்து நான் 100 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல், இது வந்து நிக்கர்நட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்ல வர இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உளுத்தம்பருப்பு தான். உளுத்தம்பருப்பு வந்து நான் 100 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் 200 கிராம்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஏஜிங் க்யூராக இருக்கும். இதில் வந்து என்சைம் டைரோசினேஸை வந்து ரெடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. மெலனின் ரெடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி வந்து நம்ம சருமத்தை ரொம்பவே ஈரப்பதமாக்கும், நல்லாவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கிற போர்ஸை வந்து நல்லாவே வந்து சுத்தம் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய நிறத்தையுமே நல்லாவே மேம்படுத்தும். அடுத்தது வந்து மல்லிப்பூ. மல்லிப்பூ வந்து ஒரு பேலன்ஸ்டு ஸ்கின், ஒரு ரேடியன்ட் ஸ்கின்னை கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து பென்சாயிக் ஆசிட் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக், இது ஒரு அழகான கிருமிநாசினி. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை நல்லாவே லைட்டன் பண்ணும். ஸோ ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து ஆரஞ்சு தோல். ஆரஞ்சு தோல் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான், இது வந்து ஒரு நேச்சுரல் டோனர். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் ப்ரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, கொலாஜினும் இருக்குது. அடுத்தது வந்து ஆலமரத்தை இலை. ஆலமரத்தை இலை வந்து நம்ம அத்தன்டிக்காக நலங்கு மாவு செய்யும்போது இந்த ஆலமரத்தை இலையோட அந்த நுனி பகுதியில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லீவ்ஸ் தான் நம்ம எடுப்பாங்க. எடுத்து அதை அரைச்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வந்து காய வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து துளசி. துளசி வந்து ஏற்கனவே பவுடராகவும் எடுத்திருந்தேன், பட் வந்து எனக்கு நேச்சுரலாக இது கிடச்சது பக்கத்தில். ஸோ நான் துளசியும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை 3 டேஸ் வந்து நல்லாவே வந்து சன்ல காய வச்சு எடுத்திருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி நம்ம பிக்மெண்டேஷனும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அடுத்தது வந்து கேரட், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் துருவல். இந்த துருவல் வந்து 3 டேஸ் வந்து நல்லா சன்பர்ன் பண்ணி நல்லா அதை எடுத்து பொடிக்கும் பொழுது நல்லா ரொம்பவே வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம காய வச்சுக்கணும். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஃபேர் ஆகும் அண்ட் ப்ரைட்டன் ஆகும். அடுத்தது வந்து எலுமிச்சைத்தோல். இந்த எலுமிச்சைத்தோலில் வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் வந்து இது சூப்பராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் கலரையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸும் ரிமூவ் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து வேப்பிலை. வேப்பிலை வந்து நான் 2 கட் எடுத்திருக்கேன். இது ஆன்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல். நம்மளுடைய டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இதை ரெடியூஸ் பண்ணுது. இது கூட நான் வந்து கோதுமை மாவும் அதுக்கப்புறம் பட்டத்தோலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த வீடியோவில் நான் காமிக்க மறந்துட்டேன். ஸோ இதுதான் மொத்த ஹெர்பல் பாத் பவுடரோட இன்க்ரீடியன்ஸ். இவ்வளோ நேரம் பாத் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக அரைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 3 டேஸ்க்கு நேச்சுரல் சன்லைட்டில் நல்ல ஒரு ஃபுல் டே, அதாவது ஒரு 3 டேஸ்க்கு ஃபுல்லாக காய வைங்க. ஸோ காய வச்சதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும். தென் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூந்திக்கட்டை, அதுக்கப்புறம் கட்டைகள், நிறைய கொஞ்சம் திக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதை வந்து வீட்டில் எப்பவுமே நீங்கள் அரைக்கவே கூடாது. ஸோ அரைச்சிங்கன்னா என்ன ஆகுனா உங்களால் ஃபைன் பேஸ்ட்டாக
ஈஸியாக அதை அரைக்க முடியாது. ஸோ அந்த ஃபைன் பவுடர் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மில்லில் கொடுத்து தான் நீங்கள் அரைக்கணும். ஸோ சீக்காக அரைப்பாங்களே அந்த மாதிரி மில்லில் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அரைச்சி தருவாங்க. அதே மாதிரி அந்த ஃபைன் பவுடருமே வந்து இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த ஃபைன் பவுடருமே இன்னும் கொஞ்சம் ஜலிச்சிங்கன்னா இன்னுமே ஒரு ஃபைன் பவுடர் வரும். அதை மட்டும் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நார்மலாக மில்லே வந்து ஒரு நல்ல பவுடர் தான் வரும், அதை நீங்கள் பாடிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ நான் வந்து ஃபைன் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சதில் வந்து ஆல்மோஸ்ட் 6-7 கேஜிஸ் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இது வந்து நாங்கள் 4 பேருக்காக, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற 4 பேருக்காக நாங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரணுன்றதுக்காக இவ்வளோ வந்து அரைச்சோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் கம்மியாக இருக்கீங்க இல்லை இதோட அதிகமான மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷன் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எங்களுக்கு வந்து எல்லா பவுடருமே வந்து ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டோம். ஸோ அந்த பெரிய ட்ரம்மில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணால் சப்போஸ் வந்து வாட்டர் அதில் பட்டாலோ இல்லை அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆனாலோ வந்து நிறைய சின்ன சின்ன பூச்சி அப்புறம் வண்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பெரிய ட்ரம்லேருந்து நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் வந்து மாற்றிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் வந்து மாற்றிருக்கோம். இது வந்து காலியாகிட்ட பிறகு நாங்கள் மறுபடியும் இதில் வந்து ரீஃபில் பண்ணிப்போம். இதுதான் வந்து அந்த ஃபைனல் ஹெர்பல் பாத் பவுடர். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பவுடராக தான் இருக்குது. ஸோ இதை பாத் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அகெயின் பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல்லே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகாஸ் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து அந்த ஸ்மெல் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து ரெகுலராக அபவுட் ஒரு 100 டேஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் நாங்களும் செக் பண்ண போகிறோம். ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் இதோட அப்டேட் வீடியோ சொல்கிறோம் உங்களுக்கு. எங்களோட ஸ்கின் டோன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, எங்கள் ஸ்கின் டோனில் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கா, எங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரில் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறோம். இந்த பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். வாட்டர் இல்லை கோகோனட் மில்க்கு இல்லை வந்து நீம் பவுடர் இல்லை நீம் வாட்டர் இல்லை ரைஸ் பாயில் பண்ண ரைஸ் வாட்டர் அது மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். இல்லை ப்ளைனாக வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் பவுடரை வந்து நார்மலாக அந்த வாட்டர் வச்சு அப்படியே யூஸ் பண்ணுறத விட கொஞ்ச நேரம் ஊற வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய கிழங்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி இன்னுமே ஸ்மூத்தாக இன்னுமே கொஞ்சம் நல்லாவே வந்து அதோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சுடுங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்க்ரப் மாதிரி ஆக்ட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே தான் இருக்க போது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் பாரதி அண்ட் பரத். ஓகே, பாய், தேங்க்யூ.